ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தாருஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் அமேசான்லேருந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேங்க, அதை அன்பாக்சிங் பண்ண போகிறோம். என்ன ப்ராடக்ட்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ஒரு 3 ஆல் இன் ஒன் குக்கர் வாங்கியிருக்கேங்க, பிஜியன் குக்கரை. ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதில் 3 கலர் இருக்குது, பிளாக்கு, எல்லோ, ரெட்டு. நான் பிளாக் வாங்கியிருக்கேன். ரெட் வந்து ரொம்ப பளிச்சுன்னு இருந்தது. எல்லோ ஆப்ஷன்லேயே காமிக்கல, பட் இந்த பாக்ஸில் தான் காமிச்சிருக்காங்க. பாருங்கள், இந்த இடத்துல வந்து இந்த ஹேண்டில் கிட்ட வந்து லேஸாக ஒரு துண்டு உடைஞ்சிருக்கு லைட்டாக. இது வந்து இண்டக்ஷன் பேஸ் தான், இண்டக்ஷனில் யூஸ் பண்ணிக்கலாம். 3 லிட்டர் குக்கருங்க இது. இதுக்கு வந்து 3 வகையான மூடி இருக்குது. ஒன்று வந்து கண்ணாடி கிளாஸ். இது வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆர்டர் தாங்க. நான் ஏற்கனவே ஃபஸ்ட் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதில் இந்த மூடி தான் ப்ராப்ளமாக இருந்துச்சு. கிளாஸ் லிட்டோடைய மூடி வந்து ப்ராப்ளமாக இருந்தது, அதனால் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணேன். நெக்ஸ்ட்டு இது வந்து குக்கருடைய கேப். இது நம்ம பருப்பு வைக்க வைக்க எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஸ்டீல் தாங்க, மேலே மூடி வந்து ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. பட் நான் யூஸ் பண்ணி பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா, மேலே மூடி வந்து கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இல்லை, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, டைட்டாக இருக்குது. இதுவும் ஸ்டீல் தான். இது வந்து நம்ம காய்கறி வேக வச்சு தண்ணி வடிக்கிறதுக்கு, அப்புறம் சாதம் வடிச்சிக்கலாம், இதுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இன்றைக்கி தான் இதை ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். இதில் இன்றைக்கி சாதம் வடித்து பார்க்கலாங்க. நான் எப்போவுமே சாதம் வடிப்பேங்க, குக்கரில் வைக்க மாட்டேன். இன்றைக்கி வடிக்க தான் போகிறேன். நான் குடிச்சிருச்சு அரிசி சேர்த்துட்றேன். இப்போ அரிசி சேர்த்த உடனே சாதம் அரிசி கொதிக்க ஆரம்பிக்கும் பொழுது, இந்த ஸ்டேஜில் இருக்கும்பொழுது ஸ்டவ் ஆஃப் பண்ணி தட்டை போட்டு மூடி ஒரு 10-20 நிமிஷம் அப்படியே விட்டுருணுங்க. அப்படி விட்டோன்னா சாதம் வடிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லா சூப்பராக வெந்திருக்கும். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நான் 10 நிமிஷம் தான் விட்டுருக்கேன், ஏன்னா டைம் ஆகிடுச்சு. மேக்ஸிமம் 20 மினிட்ஸுங்க. சூப்பராக இருக்கும், உதிரா இருக்கும் சாப்பாடு. இன்றைக்கி ஆஃப் பாயிலில் இருக்குது. நான் திரும்பவும் இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுறேன், சாதம் வேகட்டும். நீங்கள் ஒரு 20 நிமிஷம் தட்டை போட்டு மூடிட்டு திரும்பவும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி கொதி ஆரம்பிக்கும் பொழுது சாதம் வடிச்சிட்டிங்கன்னா அரிசி ஒட்டவே ஒட்டாதுங்க, சாப்பாடு குழையவும் குழையாது. ஆனால் தண்ணி மட்டும் நிறையா இருக்கணும், தண்ணி கம்மியாக இருக்கக்கூடாது. இந்த ஸ்டேஜில் இப்படி நீங்கள் வடிச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், உதிரா இருக்கும் சாப்பாடு. இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குக்கருடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1850 வாங்கினேன் நான். எம்ஆர்பி வந்து 2000 சம்திங், எங்கள் ஞாபகம் இல்லை சரியா. இது ஒரே ஒரு ட்ராபேக் தாங்க, 2 ஸ்டீல் கேப்பும் மூடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, யூசர் ஃப்ரெண்ட்லியாக இல்லை, கொஞ்சம் டைட்டாக இருக்குது. மற்றபடி வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லை. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.